பார்க்க போற படம் இதுவரைக்கும் ஆல்ரெடி ரெண்டு பார்ட் ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்புன எ குவைட் பிளேஸ் சீக்வன்ஸ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன எ குவைட் பிளேஸ் டே ஒன். உங்க எல்லாருக்குமே இந்த குவைட் பிளேஸ்ல வர ஜந்துவோட நேச்சர் என்னன்னு தெரியும். இது வரைக்கும் இந்த ஜந்துவை நம்ம காட்டுக்குள்ளதான் பாத்திருப்போம். ஆனா இந்த படத்துல ஊருக்குள்ள அந்த ஜந்து பூந்துட்டா என்ன ஆகும் அப்படிங்கறத பயங்கர த்ரில்லிங்கா அதிகமான கான்வர்சேஷனே இல்லாம சீட் எட்ஜ்ல நம்மள உட்கார வச்சு படம் பாக்குற நம்மளையே சத்தம் போட வைக்காத ஒரே படம்னா அது இதுதான். டெத் ஏஞ்சல்னு அழைக்கப்படுற அந்த ஜந்து இந்த உலகத்துக்கு முதல் முறையா எப்ப வந்துச்சு, வந்தன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லக்கூடியதான் இந்த கதை. அதுக்கப்புறம் நடந்த கதையை தான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு படத்துல பார்த்தோம் இல்லைங்களா. அது டைம் வேஸ்ட் பண்ணாம படத்துக்குள்ள போலாமா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அந்த இடத்துல எல்லாருமே சியர் அப் கேதரிங் மாதிரி ஒன்னா உட்காந்து அவங்களுக்குள்ளத பேசி தங்களை தாங்களே சியர் அப் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த குரூப்ல ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு. அதுல ரூபன்ங்கிறவரு, சாம் நீ என்ன பேச விரும்புற அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்ட உடனே அவளும் விருத்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றா. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரையும் நான் சியர் அப் பண்ண போறேன். என்னன்னா சவுத் ஈஸ்ட் நியூயார்க் சிட்டில இருக்கிற மேன்ஹாட்டனுக்கு எல்லாரும் ஒரு குரூப் ட்ரிப் போறோம், எல்லாரும் போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோயினும் எனக்கு பீஸா வாங்கி கொடுப்பியா நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னு சரின்னுறா. அடுத்த சீன்ல இவங்க எல்லாரும் பிளான் பண்ண மாதிரியே ஒரு பஸ்ல மேன்ஹாட்டனுக்கு போறாங்க. அங்க போன உடனே ஒரு தியேட்டர் மாதிரி இருக்குங்க, அதுல பப்பெட் ஷோ நடக்குது. எல்லாரும் அங்க போறாங்க. அங்க போய் எல்லாரும் அவங்கவுங்க சீட்ல உட்காந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயினோட பெட்டான ஃப்ரோடோவும் எப்பவுமே கூட இருக்கும். அது ரொம்ப புத்திசாலியான பூனை. இவ மடியில வச்சுட்டு அந்த பப்பெட் ஷோல உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பையன் இந்த பூனையவே எட்டி பார்த்த உடனே, டே சும்மாரு அந்த ஆன்டிய டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அவரோட பேர் ஹென்றி, பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும். அந்த பப்பெட் ஷோ பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருக்கு. அந்த பப்பெட் அப்படியே பலூனை ஊதிக்கிட்டு மேல பறக்குற மாதிரி இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஒரு கட்டத்துல அந்த பலூன் வெடிச்சு அந்த பப்பெட் கீழே விழுந்துருது. அந்த சமயத்துல அந்த பப்பெட் நிலை தடு மாதிரி போகுது. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம சந்தோஷத்திலயோ இல்ல யார் மூலியமாவோ பறக்குற மாதிரி ஒரு ஃபீலுக்கு போவோம், பட் அவங்க கைவிடும் போதோ ஒரு துயரம் ஏற்படும் போதோ நம்ம கீழே வந்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் போயிட்டு இருக்கு. அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கண் கலங்கிட்டு, இதுக்கு மேல இந்த பப்பெட் ஷோல உட்கார முடியாது அப்படின்னு அந்த தியேட்டர் விட்டு வெளியில சின்ன ஒரு வாக்கிங் மாதிரி வர, ஆப்போசிட்ல ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு, அந்த இடத்துல போயிட்டு ஒரு சாக்லேட்டும் பூனைக்கு தேவையான சில ஃபுட்டும் வாங்கிட்டு இருக்கா. அவனும் $30 ஆனா இந்த பூனை எல்லாம் தூக்கிட்டு இனிமே சூப்பர் மார்க்கெட் குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க பாத்தீங்கன்னா அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆம்புலன்ஸ் சத்தம் பரபரப்பா இங்கேயும் அங்கேயும் ஆம்புலன்ஸ் போக அதையும் ஒரு கண்ணால பாக்குறா. அடுத்த சீன்ல எல்லா பொருளையும் வாங்கிட்டு வெளியில வந்தா நம்ம ரூபன் வெளியில நின்னுட்டு இருக்கான். என்னடா வெளியில நின்னுட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு கொஞ்சம் வலியா இருந்துச்சு அதான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, உனக்கு வலி இல்லையா, எனக்கு ஒரு 30% வலி இருக்கு, என்ன பண்றது தாங்கிதானே ஆகணும், சரி நம்ம பீஸா சாப்பிட போலாமா அப்படின்னு கூப்பிட்டோன்னே, பீஸாவா அதெல்லாம் வேண்டாம், ஊருக்குள்ள ஏதோ ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கு, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்ப போறோம் அப்படின்னு ரூபன் சொன்னோன்னே, அதெல்லாம் முடியாது, என்ன பீஸா சாப்பிட்டவா அப்படின்னு கூப்பிட்டதுனாலதான் நான் வந்தேன், இல்லன்னா இங்க வந்திருக்கவே மாட்டேன், எனக்கு பீஸா வாங்கி கொடுத்தாதான் நான் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சோன்னே, நீ பாரு நான் சொல்றத கேளு, இங்க ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க, ஆள் ஆளுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காங்க, உனக்கே புரியலையா, ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு, ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியல, எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோமோ அவ்வளவு சேஃபா இருப்போம், வா போலாம் அப்படின்னு கிளம்பினோன்னே அவன் ஒத்துக்கவே இல்லங்க, நீ நான் உன் ஃப்ரெண்டு நான் சொல்றத கேட்க மாட்டேன், நீ எல்லாம் என் ஃப்ரெண்டு கிடையாதுரா, நீ ஒரு நர்ஸ் அவ்வளவுதான் அப்படின்னு கோமா பேசிட்டு அவளும் பஸ்ல ஏறி உட்காந்துடுறா. அந்த பஸ்ல யாருமே இல்ல, அப்பதான் ஒருத்தர் ஒருத்தரா உள்ள ஏறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பேஷன்ஸ் பாத்தீங்கன்னா வயசானவங்களா தான் இருக்காங்க. சரி அந்த பஸ் எடுத்துட்டு போய் இந்த தியேட்டர் வாசல்ல நிறுத்தி அந்த தியேட்டருக்குள்ள பப்பட் ஷோ பாத்துட்டு இருந்த மீதி ஆளையும் அந்த பஸ்ல ஏத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் பயங்கர சோகமா ஜன்னல்ல சாஞ்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு திரும்பி பாப்பா பாருங்க, அந்த பஸ்ல ஏறின எல்லா தாத்தா பாட்டி எல்லாரும் மொத்த பேரும் கடைசி சீட்ல உட்காந்து எதையோ பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பொறுமையா என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு பாக்கலான்ட்டு அந்த கடைசி சீட்டு கிட்ட நெருங்கி போவா பாருங்க. அந்த சமயத்துல வானத்துல இந்த குண்டு மழையா பொழியுதுங்க. அதை எல்லாரும் பஸ்ஸுக்குள்ள இருந்து ஜன்னல் வழியா பாக்குறாங்க. திடீர்னு ஒரு பாம் இந்த பஸ்ஸோட பக்கத்துலயே விழுந்து அப்படியே வெடிச்சு சதறும் பாருங்க. அந்த அதிர்வலையில ஹீரோயின் புதக்கடியின் போய் விழுந்துடுறா. ஒண்ணுமே புரியல, அந்த இடமே நிசப்தமாயிடுது, ஒரே சாம்பல் குவியலா கண்ணே தெரியல. ஹீரோயின் பொறுமையா அந்த பஸ் விட்டு இறங்குறா. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் பாதி எரிஞ்ச நிலைமையில இவ்வளவு கிராஸ் பண்ணி போறான். இவளுக்கு ஒண்ணும் புரியல, அப்படியே பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஒரு சிப்பாய் வந்து, இங்க எல்லாம் நிக்காதீங்க, போங்க போய் ஆம்புலன்ஸ்ல ஏறுங்க அப்படின்னு சொல்ல, அந்த சமயத்துல ஒரு ஜந்து வந்து அவனை அடிச்சு தூக்கிட்டு போகும் பாருங்க. ஹீரோயின் அதை அப்படியே கண்ணால பாத்துட்டு உறைஞ்சு போயிருவா. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு காருக்கு வீல் பக்கத்துல போய் ஒளிஞ்சிட்டு இருப்பா. பக்கத்துல இன்னொரு அம்மா உட்காந்து எதையோ வெறிச்சு பாத்துட்டு இருப்பாங்க. அப்பதான் காட்டுறாங்க அந்த ஜந்து அந்த புகையிலிருந்து பொறுமையா எந்திரிக்கும். அந்த சமயத்துல இன்னொரு போர் வீரர் வந்து, எல்லாரும் ஓடுங்க இங்க இருக்காதீங்க அப்படின்னு சொன்னதை கேட்ட அந்த ஜந்து அவரே மட்ட பண்ணிடுது. எங்க ஓடுறதுன்னு தெரியாம ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓடுவாங்க. அந்த சமயத்துல ஆம்புலன்ஸ் வேக வேகமா போகும் இல்லைங்களா, அதோட சத்தத்தை கேட்டு ஆம்புலன்ஸே கவுத்துட்டு
கட்டுறது, அது அப்படியே குப்புற விழுந்து வெடிக்கும் பாருங்க, அவ்வளவுதான் டோட்டல் சைலண்ட். இந்த இடத்துல டைட்டில போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் கண்முழிச்சு பாக்குறா, அந்த தியேட்டருக்குள்ளதான் இருக்கா. அவளை தூக்கிட்டு வந்து போட்டது நம்மளோட ரூபன். சைலண்ட் ஆயிரு, சைலண்ட் ஆயிரு அப்படின்ற மாதிரி ஹென்றி சைகை காட்ட இவ்வளவு சைலண்டா இருக்கா. அந்த சமயத்துல எழுந்து ரெண்டு பேரும் பொறுமையா அந்த ஹாலையே சுத்தி பாக்குறாங்க. எல்லாரும் அடிபட்ட நிலைமையில குத்துயிருமா கொலையிருமா பயங்கர வலி வேதனைகளோட கத்த முடியாம சைலண்டா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒன்னு ஒன்னா பாத்துட்டு போகும்போது ரூபனை பாத்துறா. ரூபன் டக்குன்னு அவகிட்ட எழுந்து வந்து அவளை ஹக் பண்ணி கண்ணீர் வடிக்கிறான். அவளோட பூனையையும் பக்கத்துல ஒருத்தர் வச்சிருப்பாரு, அதை வாங்கி கொடுத்துறான். இவன் அந்த பூனைக்கு பயங்கரமா முத்தெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்துல திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஹெலிகாப்டர்ல பறந்தபடியே சோல்ஜர்ஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் அமைதியா இருங்க, இப்ப இருக்கிற ஜந்து ஒரு டேஞ்சரஸ் அனிமல், அதுக்கு சத்தம் பிடிக்காது, யாரும் சத்தம் போடாதீங்க, சத்தம் போட்டீங்கன்னா நீங்க செத்துருவீங்க, முடிஞ்ச அளவுக்கு சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பறந்துட்டு இருக்காங்க. இமீடியட்டா எல்லா ஜந்துவும் இவங்க எந்த ஆடிட்டோரியத்துல உட்காந்துருக்காங்களோ அதோட ரூஃப்ல படபட படபடன்னு ஓடுமா. அந்த சத்தத்தை கேட்டு இவ கையில இருக்க பூனை தாவி குதிச்சு ஓடிடுது. அதை பிடிக்க போலான்ட்டு ஹீரோயின் எந்த துரத்திக்கிட்டே போவா பாருங்க. அந்த சமயத்துல சாம் கீழே கிடக்குற கண்ணாடி துண்டுகள்ல காலை வச்சிடறா. அது முடுக்குன்னு சத்தம் கேட்க அந்த ஹாலே நிசப்தமா இருக்கு. ஓடின எல்லா ஜந்துவும் சைலண்ட் ஆயிடுதுங்க. பொறுமையா ஒன்னு ஒன்னு கீழே இறங்கி இவங்க இருக்கிற அந்த கதவு ஓட்டு வழியா ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டே இருக்குங்க. ஆனா புத்திசாலி பூனையும் எந்த சத்தமும் இல்லாம அமைதியா அப்படியே நிக்குங்க. ஆனா ஓராத காலம் அது கழுத்துல மாட்டிருந்த மணி டிங்கு டிங்குன்னு சத்தம் கேட்க அதை கேட்டுட்டு அந்த ஜந்து கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருது. அதுக்குள்ள ரூபன் நம்ம ஹீரோயினை புடிச்சு அம்மிக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சிடறான். பூனையும் டக்குன்னு அவகிட்ட வந்துருது, அதை கையில எடுத்துட்டு சைலண்டா உட்காந்துட்டு இருக்கா. இந்த ஆடிட்டோரியத்துக்குள்ள அந்த ஜந்து பொறுமையா அதோட குதிரை கால வச்சுக்கிட்டு டொக்கு டொக்குன்னு நடந்து வரும் பாருங்க. எல்லாரோட இதயமே அப்படியே நின்னு போற அளவுக்கு இருக்கும். அங்க கேக்குறது ஒன்லி ஹார்ட் பீட் மட்டும்தான். அந்த ஜந்துவும் பொறுமையா மண்ட முழுக்க காதா இருக்குங்க. அதை ஓபன் பண்ணி அப்படியே நம்ம ரூபன் கிட்ட நெருங்கி வரும். அவனோட ஹார்ட் பீட் அதை கால்குலேட் பண்ணிடுச்சு. அந்த சமயத்துல நல்ல வேலையா இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியில கேட்டோன்னே தப தபதப்பன்னு இது ஓடும் பாருங்க. அப்பதான் காட்டுறாங்க அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற மொத்த ஜந்துவும் எந்த பக்கத்துல இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அதை நோக்கி ஓடுங்க. சும்மா சர சர சரன்னு சார சாரையா ஓடுங்க. எல்லாரும் அமைதியா அதே ஆடிட்டோரியத்துக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் பொறுமையா டேப்ப தொடர்ந்து முகத்துல இருக்க சாம்பல் எல்லாம் தொடச்சு எடுக்கிறா. அப்பதான் பெயினுக்காக ஒரு ஸ்டிக்கர் மாதிரி உடம்புல ஒட்டி இருப்பாங்க, அது அப்படியே கலண்டு தனியா வந்துரும். அதை பிச்சு போட்டுட்டு பயங்கரமா திங்க் பண்றா, என்னன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து எதுக்குன்னா ஒரு பெயின் கில்லர் மாதிரி. இவளுக்கு கேன்சர் இருக்கு இல்லைங்களா, சோ அது ஒரு மெடிசன் மாதிரி இருந்து அவளை உயிரோட வச்சிருக்கும் பெயின் இல்லாம. சோ அந்த ஸ்டிக்கர் கலண்டதுனால இன்னும் கொஞ்ச நேரத்துல இவளுக்கு உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சிரும். அப்படியே பொறுமையா நடந்து போறா. இன்னொரு ரூம் மாதிரி இருக்கு, அங்க போறா. அங்க ஒருத்தவங்க நியூஸ்ல வரதெல்லாம் ஹெட்போன்ல கேட்டுட்டு பக்கத்துல ஒரு குளோப்ல எதையும் மார்க் பண்ணிட்டு இருக்கா. பக்கத்துல ஒரு நோட் பேடும் இருக்கு, அதுலயும் மார்க் பண்ணிட்டு இருக்கா. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜ்ல சத்தத்தை எழுப்பி எல்லா ஜந்துவையும் அந்த பிரிட்ஜுக்கு வர வச்சு அந்த பிரிட்ஜ்ல பாம்பு போட்டு அந்த பிரிட்ஜையே தகர்க்கிறது தான் கவர்மெண்டோட பிளான். அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை அவ சைலண்டா கேட்டுட்டு ஒரு நோட் பேட்ல நோட் பண்ணி வச்சிருக்கா. இதை ஹீரோயின் பாத்துறா. அடுத்து பயங்கரமான சத்தம் பாம்பு போடுற மாதிரி கேட்ட உடனே எல்லாரும் குடு குடு குடுன்னு வெளியில ஓடுறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாம் ஹென்றி ரூபன் எல்லாரும் இருக்காங்க. கவர்மெண்ட் பிளான் பண்ண மாதிரி அந்த பிரிட்ஜுக்கே பாம்பை வச்சு அதை தகர்த்துருது. அப்படியே அந்த பிரிட்ஜ் இடிஞ்சு கீழே விழுந்துருதுங்க. அதை பார்த்துட்டு ஒருத்தன் பயங்கரமா பேனிக் ஆகி ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம், இந்த பிரிட்ஜ் இருந்தாதான் இந்த வழியா வெளியில போக முடியும், அதையே இடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது, கவர்மெண்ட் சதி பண்ணுது அப்படின்ட்டு கொஞ்சம் கத்துறதுக்கு வாய் எடுப்பான் பாருங்க. அந்த சமயத்துல ஹென்றி அவனோட வாயை பிடிச்சி கத்த விடாம அமுக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்துல ஹென்ரியோட பையனும் பாக்குறான். ஆனா அவனும் பேனிக் ஆயிட்டு இன்னும் கத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான். அதுல ஹென்றி அவனை கொலை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன், அவனும் சுத்துறான். அந்த இடமே நிசத்துமாயிடுது. எல்லாரும் இந்த கொலையை வேற பாத்துட்டு அப்படியே சோகமா நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ரூபனும் சாமும் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்போ அந்த நோட் பேட் சாமோட பேக்ல இருக்கு, அதை எடுத்து ரூபன் கிட்ட நான் ஹேர்லம் போலான்னு இருக்கேன், அங்க பீசா வாங்க போறேன் அப்படின்ற மாதிரி எழுதி காட்டணும்னு அவன் பயங்கரமா சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான். ஆனா ஹீரோயினோட முகத்துல பயங்கர சோகம். அதை ரூபனால புரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படியா அப்படின்னு கேட்டோன்னு ஆமா நான் பீசா சாப்பிட்டே ஆகணும், இன்னும் கொஞ்ச நேரம் தான் என் உயிர் இருக்க போதுன்ற மாதிரி சைகையிலே அவங்க கிட்ட சொல்றான். அந்த சமயத்துல பார்த்தா திடீர்னு ஒரு மோட்டர் இவங்க பக்கத்துலயே ஸ்டார்ட் ஆகுமா. அதை குடுகுடன்னு ரூபன் போய் ஆஃப் பண்ணிடுறான். ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட சட்டை அங்க இருக்க கம்பியில மாட்டி லைட்டா கிழிஞ்சிருது. அதுக்கு ஒரு சத்தம் வரும் இல்லையா, அப்படியே ரெண்டு பேரும் உழைஞ்சு போய் நிக்கிறாங்க. பொறுமையா ரூபன் திரும்பி பாக்குறான், பக்கத்திலே அந்த ஜந்து வாய புலந்துகிட்டு நிக்குமா. அப்படியே அவனை அட்டாக் பண்ணி தூக்கிட்டு போயிடுது. ஹீரோயின் அதை பாத்துட்டு கத்த முடியாம கதறிக்கிட்டு இருப்பா. அடுத்து அங்க அவ இருக்க பிடிக்காம அந்த ஆடிட்டோரியத்தை விட்டு பொறுமையா அடி மேல அடி வச்சு பூனையும் தூக்கிட்டு வெளியில நடந்து வரா. வெளியில வந்து பார்த்தா கவர்மெண்ட் பாம்பு போட்டுச்சு இல்லைங்களா, அதெல்லாம் பெரிய பெரிய பாதாளமா ரோட்ல பள்ளம் பள்ளமா ஓட்ட விழுந்து கிடக்கு. அதை கடந்து போறா. ஊர்ல ஒரு ஈ காக்கா கிடையாது, ஊரே நிசப்தமா சாம்பல் குவியல்களா கிடக்கு. இதுக்கு நடுவுல நடந்து போய் அவ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல திங்ஸ் எல்லாம் வாங்கினா இல்லையா, அதே கடைக்கு போய் பூனை
கொஞ்சம் திங்ஸ், இவளுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, பை இருக்கு ஒயிட் கலர்ல அதையும் எடுத்துக்கிட்டு, திரும்பவும் அதே ரோட்ல நடந்து போய் ஒரு சேர் மாதிரி போட்டிருக்காங்க, அந்த இடத்துல உட்காந்து பூனைக்கு சாப்பாட்டை பிரிக்கிறதுக்கு, அது ஒரு கேன்ல தானே இருக்கும், அதை பொறுமையா பிரிக்கலான்னு பார்த்தா அது கிளிக்னு சத்தம் கேட்கும். சரினாவா ட்ரெஸ்ஸுக்குள்ள எல்லாம் வச்சு எப்படியோ பொறுமையா பிரிச்சு அது பூனைக்கும் கொடுத்துடுறா. பூனை பாட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த சமயத்துல கசமுச கசமுசன் ஏதோ ஒரு சின்ன சத்தம் கேட்க அப்பதான் கவனிச்சு பாக்குறா, அந்த ரோட்டுக்கு நடுவுல ஒரு ஃபவுண்டைன் மாதிரி இருக்கு, அந்த ஃபவுண்டைன் கிட்ட ரெண்டு குழந்தைங்க ஒளிஞ்சிட்டு இருக்குமா. அதை பார்த்த உடனே இவளுக்கு மனசு இறங்கி போயிடுது. டக்குன்னு அந்த குழந்தைங்கள்ட்ட போய் அவ கையில இருக்க சாக்லேட்ஸ் ஃபுட் எல்லாம் கொடுத்தோன்ன, அவங்க ரெண்டு பேரும் பயங்கர பசியில இருந்திருப்பாங்க போல இருக்கு, கடகடன்னு சாப்பிடுறாங்க. அந்த நேரத்துல திரும்பவும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஹெலிகாப்டர்ல பறந்தபடி, இங்க பாருங்க எல்லாரும் சவுத் சைடு வாங்க, இந்த ஜந்துக்களால நீந்த முடியாது, அங்க பொறுமையா வந்து படகுல ஏறி நம்ம கப்பல்ல வேற இடத்துக்கு போயிடலாம், சத்தம் உடாம வாங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து இந்த சிட்டிய காட்டுற மாதிரி இருக்குங்க. இந்த மைசூர் பாக்கெல்லாம் அடுக்கி வச்சிருக்கும் போது கருப்பெரும்பல அது மேல குடுகுடுன்னு ஓடும் இல்லையா, அதே மாதிரி இந்த ஜந்து எல்லாம் பில்டிங் மேல ஏறி குடுகுடு குடுகுடுன் ஓடுது. என்னதுக்குன்னு பார்த்தா பறந்துட்டு இருக்க ஹெலிகாப்டர் எப்படியாவது பிடிக்கலான்னு. அடுத்த சீன்ல ஹீரோயின் இந்த ரெண்டு குழந்தைகளையும் ஒரு பேஸ்மெண்ட் கீழே ஒளிய வச்சிட்டு இருக்கா, ஏன்னா எல்லாமே குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கு. இந்த சமயத்துல அதுங்களோட குறுக்க நின்னா வழியில நின்னா கூட நமக்கு அடிபட்டுரும், அதுங்களாம் ஓடி முடிச்சிருச்சு அப்படிங்கிற கான்பிடென்ட்ல நான் போய் பாக்குறேன் அப்படின்னு ஹீரோயின் ரெண்டு ஸ்டெப்ல ஏறி இருப்பாங்க. அவ்வளவுதான், அந்த இடத்துக்கு ஒரு ஜந்து பொறுமையா வருமா. அதை பார்த்துட்டு சாம் ரெண்டு குழந்தைங்களையும் அணைச்சு அப்படியே பிடிச்சுக்கிறா, அதுவும் வந்து செக் பண்ணிட்டு பொறுமையா அந்த இடத்த விட்டு போயிடுது. அது போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு அடி மேல அடி வச்சு சத்தமே வராம வெளியில வருவா பாருங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு பில்டிங்ல இருக்க மொத்த பேரும் வெளியில வருவாங்களா, ஒரு ஊரே வந்து நிக்குது. எல்லாரும் கவர்மெண்ட் எந்த பக்கம் சொன்னிச்சோ அந்த பக்கம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஹீரோயினும் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் நீங்க அவங்க கூட போங்க அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு ஆப்போசிட் சைட் நடக்க ஆரம்பிக்கிறா. இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, நிறைய பேருக்கு கால் முடியாதவங்க வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள இந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி வீல் சேர்ல தள்ளிட்டு போகும்போது அதுல கீச் கீச்சின் சத்தம் வருமா, அந்த சத்தத்தை பாத்துக்கிட்டே ஹீரோயின் நடக்கிறா. அது மட்டும் இல்ல, சில பேர் பெட்டி எல்லாம் இழுத்துட்டு போறாங்க, அதுல எல்லாம் நிறைய சத்தம் வருது. எல்லா ஜந்தவும் பில்டிங் மேல ஏறி ஏதோ ஒரு பக்கமா போயிருக்குங்க. மொத்த பேரும் எழுப்பின சத்தத்துல அப்படியே குவியல் குவியலா வந்து இந்த ரோட்ல போயிட்டு இருக்க மக்களை பீஸ் பீஸா அடிச்சு நொறுக்குது. அதுல எல்லாரும் ஆ ஊன்னு கத்துக்கிட்டு இங்கே அங்கேயும் ஓட நம்ம ஹீரோயின் தடுக்கி விட்டு கீழே விழுந்துடுறா. அதுல அவளை பலமா நிறைய பேர் மிதி மிதின்னு மிதிக்க வேற செஞ்சிடறாங்க. அதனாலும் பொறுத்து விட்டு அதே இடத்துல படுத்திருக்கா. ஒருத்தரை விடாம கண்ட கண்டமா எல்லாரையும் பிச்சு பிச்சு போடுங்க பாருங்க, செம்ம கொடுமையா இருக்கும் இந்த சீன். ஹீரோயின் அந்த இடத்துல தாங்க முடியாம டக்குன்னு ஒரு கார் கடியில போயிடுறா. அந்த கார் கடியில இன்னொருத்தவந்து ஒளியணுங்கிறதுக்காக இவளோட காலை பிடிச்சி வெளியில இழுப்பானா, அவனும் கத்திக்கிட்டே இழுக்கிறான். அந்த ஜந்துவோ அவனை தனியா தூக்கிட்டு போய் நசுக்கு நசுக்கு நசுக்குறன்ற பேர்ல இவன் எந்த கார் கீழே படுத்திருக்காளோ அதே காருக்கு மேல வச்சு நசுக்கும். அந்த அதிர்வுல அந்த காரே அப்படியே கீழே உட்காந்துகிட்டே இருக்கும். அமுங்க அமுங்க, ஹீரோயினால ஒண்ணுமே பண்ண முடியாது, நகரவும் முடியாது. இல்ல அவளோட கால் வேற நல்ல மாட்டிக்கும், அதை பிடிச்சி இழுத்து இழுத்து பாக்குறா. பயங்கர போர்ஸ்ல காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வெளியில வந்து தமால்னு விழுவா. அந்த சத்தத்தை கேட்டு ஒரு ஜந்து அப்படியே குதிக்க நல்ல வேலையா நவுந்துடுறா. ஒரே போர்க்களமா இருக்கு அந்த ஏரியாவே. இவ கையில இருக்க பூனையும் ஓடி போயிடுங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு அப்பாடான்ட்டு குப்பு தொட்டி பக்கத்துல அப்படியே மூச்சு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பா. அதே சமயத்துல வேறொரு பக்கத்துல டேப் உடஞ்சி தண்ணியா நிரம்பி கிடக்கும் ஒரு சீட்ல. அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒருத்தன் டபக்குன்னு எந்திரிக்க, அவன் பக்கத்துல தாங்க அந்த பூனைக்குட்டியும் இருக்கு. அந்த பூனைக்குட்டி அவனையே பார்க்க உயிர் போற சமயத்துல ஒரு அனிமல் நம்மள பார்த்தா, அதுவும் ஒரு பெட், நம்மளையே குறுக்குறுன்னு பார்த்தா நமக்கு ஒரு பாசம் வரும் இல்லையா. அதே மாதிரி இந்த பூனையை பார்த்தா அப்படியே ஸ்மைல் பண்ண, அந்த பூனை எங்க போதோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அது ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயின் கிட்ட தானே வரும். அங்க வந்தோம்னா நம்ம ஹீரோயினை மீட் பண்றான். ஹீரோயினுக்கும் யார் கூடவும் சேர்ந்து போகணும்னு ஆசை இல்ல, அவளுக்கு பீசா சாப்பிடணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளோட உயிர் போக போகுது, அதுக்கு முன்னாடி பீசா சாப்பிடணும், அதுதான் ஒரே அஜெண்டா. அப்படிங்கறதுனால வந்த இந்த புது அனியன் கிட்ட பயங்கரமா கோபமா பேசிடுறா. இருந்தாலும் அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் எழுந்து நடந்து போவா, இருந்தாலும் அவன் பின்னாடி வருவான். ஏண்டா சொன்னா கேட்க மாட்டேன், ஏன் பின்னாடி வர போ அப்படின்னு திட்டவும் திட்டா. அப்போ ரோட்ல ஒரு லேடி பயங்கரமா அழுதுகிட்டு கத்திக்கிட்டே அழுதுகிட்டு போயிட்டு இருப்பா. அப்பதான் நோட் பண்றா, அந்த இடத்துல மழை பெய்யுதுங்க. சோ அந்த மழை சத்தத்தினால நம்ம பேசினா கூட அதுங்களுக்கு கேட்காத போல இருக்கு. டக்குன்னு கூட வர நான் கிட்டக்கு கூப்பிட்டே, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா, அவனோட பேர் எரிக் அப்படிங்கிறான். நீ பார், நான் சொல்றதை கேளு, சவுத் பக்கம் அப்படியே பொறுமையா நடந்து போனீங்கன்னா நிறைய படகு இருக்கு, அதுல நீ தப்பிச்சு போயிடலாம், நீ போ அப்படின்னு சொன்னோட அவன் அப்படியே நின்றுட்டு இருக்கான். நின்றுட்டு இருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு பயமா இருக்கு, தனியா போறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு பயங்கரமா பயப்படுறாங்க. சரி என்னோடவா அப்படின்னு இவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறா, இவளோட பழைய வீட்டுக்கு. கதவை ஓங்கி உத, கரெக்டா இடி இடிக்கும் பத்தியா போத அப்படின்னு சொன்னோட அவனும் உதச்சு கதவை திறந்துட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போய் அவ இதுக்கு முன்னாடி நிறைய நாவல்ஸ் எல்லாம் எழுதியிருக்கா, அந்த நாவல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு நீ ஒரு ரைட்டரா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமா நான் ரைட்டரா இருந்தேன், ஆனா இப்ப கிடையாது. அது சரி, உனக்கு யாராவது ஃபேமிலி இருக்காங்களா, யாரையாவது நீ பாக்கணுமா அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு யாருமே கிடையாது, எங்க அம்மா எங்க அப்பா எல்லாரும் கென்ட்ல இருக்காங்க, நான் இங்க லா படிக்க வந்தேன், வந்த இடத்துல வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஃபெட்டப்பா உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க அப்பா ஜாஸ் வாசிப்பாரு பியானோ வாசிப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே, எங்க
அப்படின்னு கேக்குறான். அது ஒரு கிளப்ல அது வாசிச்சு முடிச்சோன்னா எனக்கு ஒரு பீஸா வாங்கி கொடுப்பாரு, பேட்டி பீஸா. எனக்கு அந்த கடையில போயிட்டு திரும்ப பீஸா சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு உலகமே அழிஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல உனக்கு பீஸா சாப்பிடணுமா அப்படின்னா, ஆமா சாப்பிடணும், சாவறதுக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்படிங்கிறான். சரி நீ இங்கே இது, நான் போய் பீஸா வாங்கிட்டு வரணும்னு, இல்ல நானும் வரணும் அந்த கடையில வந்து நான் சாப்பிட்டாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்ன, சரி போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த சமயத்துல இடிக்கும் பாருங்க, ஹீரோயின் ஆணு தன்னால எந்த அளவுக்கு வேகமா கத்த முடியுமோ அந்த அளவுக்கு கத்துறா. அதை பார்த்துட்டு எரிக்கும் கத்துறான். ரெண்டு பேருக்கும் கத்துனதுனால கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் தணிக்கப்படுது, ரிலாக்ஸா ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஜன்னல் வழியா வெளியில பாத்துக்கிட்டே தூங்கிட்டு இருப்பா. அந்த சமயத்துல திடீர்னு ஒரு மிருகம் அந்த ஜன்னல் கிட்ட வந்து பட்டாருன்னு ஜன்னல் அடிக்குமா. அப்பதான் அவ தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான். எரிக் நல்லா தூங்கிட்டு இருக்கத பாத்துட்டு பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு பூனைய தூக்கிக்கிட்டு அவங்கிட்ட சொல்லாம கொள்ளாம அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அந்த ரோட்ல ஈ காக்கா இல்ல, தனியா நடந்து போறா. ஊர் முழுக்க மழை பெஞ்சதுனால தண்ணி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்குமா. அதுல நிறைய புக்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு போய் ரோட்டோரமா சிதறி போய் கிடக்குது. அதுல ஹீரோயின் சில புக்கை எடுத்து பாக்குறா. அடுத்து அவ பக்கத்திலே இருக்கிற ஒரு பெரிய லைப்ரரியில போயிட்டு அவளுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது அவ பக்கத்துல பூனை உட்காந்து இவளையே பாத்துட்டு இருக்கும். திடீர்னு சைட்ல பாக்கும் பாருங்க, ஐயோ அந்த ஜந்து தான் நம்ம பக்கத்துல வந்து நிக்குதான்னு ஹீரோயின் பொறுமையா திரும்பி பார்த்தா எரிக் வந்து நிக்கிறான். என்னன்ற மாதிரி அவனை முறைச்சு பாக்க, அவனோ இவ எப்பயுமே ஒரு நோட் பேடும் பெண்ணும் வச்சிருப்பா இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து இவ கிட்ட கொடுத்தோன்னா சந்தோஷப்பட்டு டக்குன்னு எந்திரிக்கிறான். எந்திரிக்கும் போது பக்கத்துல ஒரு புக் ஷெல்ஃப் இருக்கும், அதுல கை ஊனி எந்திரிப்பா பாருங்க, அது கொஞ்சம் மூவ் ஆயிடும். அதுல இருக்க புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருது. அந்த சத்தத்தை வச்சு அந்த ஜந்து எல்லாம் இங்க வந்துடும்ட்டு அங்கிருந்து தலை தெரிக்க ஓடுறாங்க. தலை தெரிக்க ஓடுனவங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க, அதுக்குள்ள நுழைய பாப்பாங்க. அதுல பார்த்தா என்ட்ரி டோர் அப்படி சுத்திக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல கிளாஸால அமைக்கப்பட்ட அந்த என்ட்ரி டோர் வழியா உள்ள நுழையும் போது அதுல ஒரு சூட் கேஸ் இவங்களை தடுத்துட்டு நிக்குது. அதை புடிச்சு பிரஷர் கொடுத்து அமுக்கணும்னு அந்த சூட் கேஸ் உடஞ்சு டமால்னு கீழே விழுக அந்த சத்தத்தை வச்சு எல்லா ஜந்துவும் சுத்து போட்டுருதுங்க. எல்லாம் கண்ணாடி உடச்சுக்கிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனையே திம்சம் பண்ணிட்டு உள்ள ஓடி வருங்க. இவங்களும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. நிறைய எஸ்கலேட்டர் எலிவேட்டர்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த வழியா இவங்க பொறுமையா அடி மேல அடி வச்சு இறங்கிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு ஜந்து டபக்குன்னு வந்த படியில நிக்குமா. பாத்துட்டு இவங்க பொறுமையா சப்வே வழியா ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சிடறாங்க. அங்க பார்த்தா ட்ரெயின் எல்லாம் அப்படியே நின்னு கிடக்கு. அந்த ரயில்வே ட்ராக் எல்லாமே ஒரே தண்ணிங்க. வேற வழியில இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போகணும்னா இந்த தண்ணியில இறங்கிதான் போகணும் அப்படின்ட்டு பொறுமையா பையில பூனைய வச்சுக்கிட்டு தலைமையில வச்சுக்கிட்டு பொறுமையா ஹீரோயின் நடந்து போறா. அவ்வளவு ஃபாலோ பண்ணி எரிக்கும் வரான். அவனுக்கோ ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக நெஞ்சு படப்பட படங்குது. அதை பார்த்துட்டு சார் ஒண்ணும் இல்ல, நீ நல்லதா இருக்க, மூச்சு விடு, பொறுமையா மூச்சு விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனை ஆசுவாசப்படுத்துறா. பட் அவனால முடியலங்க, மூச்சு அப்படியே திணற ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல அந்த மிருகமும் இவங்களையே அப்படி மேல சீலிங் வழியா ஃபாலோ பண்ணிட்டு பொறுமையா வருது. இவன் ஒரு கட்டத்துல மூச்சு விட முடியாம மூச்சு திணறி வேகமா மூச்சு விட இந்த சத்தம் அதுக்கு கேக்குமா, நீ ஃபாலோ பண்றேன்ட்டு கடகட கடன்னு சீலிங்ல வேகமா வரும் பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள முழுகிறாங்க, மூச்சு விட முடியாம அப்படியே நீந்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல அந்த அனிமலும் தண்ணிக்குள்ள விழுந்துருது. அதுக்குதான் தண்ணி ஒத்துக்காதே, அதால ஸ்விம் பண்ண முடியல. கண்ணா பின்னாடி இவங்கள தன்னோட கைகளால தாவி தாவி பிடிக்க பாக்குது. அந்த சமயத்துல நீரோட்டமும் ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும். இவங்க எந்த பக்கமா தண்ணி போகுதோ அந்த பக்கம் அடிச்சுட்டு போறாங்க. ஆனா அந்த ஜந்துவோ பக்கத்துல இருக்க கம்பிகள் எல்லாம் புடிச்சுக்கிட்டு அந்த தண்ணியில இருந்து வெளியில வந்துருதுங்க. இதுல இவங்க எஸ் ஆகி ஒரு மேட்டுக்கு வந்து சேர்றாங்க. அந்த இடமும் ஒரு சர்ச்சுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஹோல்ல போய் கனெக்ட் ஆகுது. இவங்களும் அந்த ஹோல் வழியா மேல வந்து பார்த்தா ஒரு சர்ச். அதுல பாத்தீங்கன்னா பெரிய பாம் போட்டு நிறைய மக்கள் அந்த சர்ச்சுக்குள்ள இறந்து போய் கிடக்குறாங்க. மேல வந்து சாமிக்கு சுத்தமும் முடியல, அவளுக்கே பயங்கர பெயின். அந்த பெயின் எல்லாம் தாங்கிட்டு தான் இதெல்லாம் பண்றா. தண்ணியில மூழ்கி ரொம்ப நேரம் ஸ்விம் பண்ணதுனால மூச்சு விட முடியாம அப்படியே ஒரு பலகையில படுத்துடுறா. அவ குடிச்ச தண்ணியெல்லாம் வாந்தி எடுக்கும் போது எரிக்கதை பாத்துட்டு என்ன பண்ணணும், உனக்கு என்ன மெடிசின் வேணும் அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி கேட்ட உடனே இவளும் குறிப்பிட்ட மெடிசினை பேப்பர்ல எழுதி கொடுக்கறா. அதை எடுக்கிறதுக்காக இவன் இந்த நோட் பேட கையில தூக்கிட்டு பொறுமையா ஸ்ட்ரீட்ல நடந்து போவாங்க. அப்போ ஒரு ஃபார்மசி இருக்கு, அந்த ஃபார்மசில போய் இவளுக்கான மருந்து தேடி கண்டுபிடிச்சு எடுத்துடுறான். ஒரு டார்ச் லைட்டையும் கூட எடுப்பான். அந்த சமயத்துல திடீர்னு சத்தம் கேட்டோன்னு தூக்கி வாரி போடுறது என்னன்னு பார்த்தா கேட்ட. இவனை ஃபாலோ பண்ணிட்டு இந்த கடை வரைக்கும் வந்துருது. வந்தது சும்மா இருக்குமா, இவனை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அதே இடத்துல உட்காந்துட்டு பொறுமையா மூவ் பண்ணி போய் இந்த பூனை ஒரு கம்பி மேல உட்காந்துருக்கும். அதை
கிட்டலான்னு போவோம் பாருங்க. அந்த சமயத்துல ஒரு அனிமல் இவன் பக்கத்துல வந்து டக்கு நின்றுட்டு இருக்கும். இன்னும் பொறுமையா அப்படியே நிப்பான். அது அப்படியே மூவ் பண்ணி போயிடுதுங்க. மூவ் பண்ணி போனது ஒரு முட்டை மாதிரி அந்த காளான் இருக்கு இல்லையா, அதை ஓபன் பண்ணி அது ஒரு சைகையில எல்லா அனிமலையும் கூப்பிட அதுங்களும் அங்க சத்தம் போட்டுட்டு இங்க வருதுங்க. வந்ததுங்க எல்லாம் அந்த காளான்ல இருந்து வர ஒரு லிக்விட் மாதிரி இருக்கு, அதை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குங்க. இந்த சாக்க வச்சு எப்படியாவது போகலான்ட்டு பொண்ணுகிட்ட நெருங்கி போயிடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு அனிமல் ஜெயிச்சாண்டிக்கா ஒக்கத்துல அப்படியே எந்திரிக்கும். இவனோட ஹார்ட் பீட் அப்படியே கேட்டுட்டு இருக்கும். இவன் மூச்சு கூட விடாம அப்படியே சைலண்டா படுத்திருப்பான். அது மத்த அனிமல்ஸ் போடுற சத்தத்துல சரியா இத கவனிக்க முடியாம அந்த இடத்த விட்டு போயிடுது. அடுத்து இவன் பூனையை தூக்கிட்டு நேரா அந்த மெடிசன் எடுத்துட்டு சாம் கிட்ட கொடுத்த உடனே அவர் ரிலீஃப் ஆயிடுறா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னு நான் பீசா சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்னோன்னா நேரா இவங்க ரெண்டு பேரும் பொறுமையா அங்க இருந்து வெளியில வந்துட்டு பீசா சாப்பிடலான்னு அந்த ரோட்ல நடக்கிறாங்க. அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா விளையாண்டு வச்சு செஸ் போர்டு, குழந்தைங்க விளையாண்டுட்டு கிடந்த பால் எல்லாம் அப்படியே கிடக்கு. ஊரே காலியா இருக்கு. இவங்க பொறுமையா போய் பாஸ்தி பீசா தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா இல்லையா, அந்த கடைக்கு வாசல்ல நின்னு அந்த கடைய பாப்பாங்க. அந்த கடையே எரிஞ்சு போயிருக்கும். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஹோப்பே இல்லாம அப்படியே பயங்கரமா ஃபீல் பண்ணுவா. சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, வா உங்க அப்பா மியூசிக் எல்லாம் வாசிப்பாரு இல்லையா, அந்த பாருக்கு போலாம் அப்படின்ட்டு நாம கூட்டிட்டு போய் அந்த பார்ல உட்கார வச்சுட்டு நான் போய் பீசா எங்கேயாவது கிடைக்குதான்னு தேடி பாத்துட்டு வரேன் அப்படின்னு பொறுமையா இவன் வெளியில வரான். சாமோ அந்த பழைய ஞாபகங்கள், அவங்க அப்பா கூட இந்த கிளப்புக்கு வந்தது, அந்த பார்ல எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணது, அங்க இருக்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பாக்குறா. ஒரு ஐபேட் கூட இருக்குங்க, அதுல அவளுக்கு தேவையான பாட்டெல்லாம் லோடிங் பண்றா, அதுவும் லோட் ஆகுது. அவங்க அப்பா மியூசிக் வாசிச்சு அந்த பியானோ எல்லாம் தொட்டு பாக்குறா. இப்படியே இவன் ஒன்னு ஒன்னுத்தையும் ரசிச்சுட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம எரிக்க காட்டுறாங்க. நடு ரோட்ல போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்தி முட்டி பாக்குறான். பைனலா ஃப்ரெஷ் பீசா அப்படின்னு ஒரு கடையை பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறான். அடுத்து ஒரு பீசாவை செஞ்சு அவளுக்காக கொண்டுட்டு வந்து அவ்வளவு பெரிய பீசாவை நீட்டினோன்னா பயங்கர சந்தோஷங்க. அதை அவள் சாப்பிடும் போது அவளுக்குள்ள இருக்கிற ஆனந்தம், தான் சாக போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ கடைசியா சாப்பிட்டு நினைச்சது இந்த பீசா மட்டும்தான், அது அவளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அவ்வளவு சந்தோஷப்படுறா. பூனையும் ஒரு துண்டு எடுத்து சாப்பிடுது. இவ சாப்பிட்டு இருக்கும் போது அவளை கூப்பிட்டு ஒரு மேஜிக் ஷோ மாதிரி பண்ணி பயங்கரமா சந்தோஷப்படுத்துறான். அவளும் அதை என்ஜாய் பண்றா. அதுக்கப்புறம் பில்டிங்கோட டாப்புக்கு போயிட்டு ஒரு பால்கனி வழியா வெளியில பாக்குறாங்க. அந்த சமயத்துல பக்கத்துல ஓடிட்டு இருக்க ஆத்துல ஒரு பெரிய படகு வந்துட்டு இருக்கு. அந்த படகை பார்த்த உடனே சாம் டக்குன்னு எரிக்கு தான் கையில இருக்கிற கோட்டை போட்டுக்க சொல்லி கொடுக்கறா. அதுக்கப்புறம் நீ போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சைக்க பண்ணிட்டு ரெண்டு பேரும் தைரியமா கீழே இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த படகு ஆத்துல போதுங்க. அத்தோட சத்தத்தை கேட்டுட்டு ஆத்து கரையோரமா நிறைய மிருகங்கள் எப்படியாவது அந்த படக அட்டாக் பண்ணிடலாமா அப்படின்ட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்குங்க. ஆனா அதுங்களாலதான் தண்ணியில இறங்க முடியாது, அதுங்க வேற கரையோரமா நின்னுட்டு இருக்கு. எரிக்கால எப்படி படகுல ஏற முடியும்? இவன் படகுல ஏறணும்னா படகு கரையோரம் வரணும். படகு கரையோரம் வந்துச்சுன்னா அனிமல்ஸ் அட்டாக் பண்ணும். இதை புரிஞ்சுகிட்ட ஹீரோயின் டக்குன்னு கீழே இறங்கினவங்க பொறுமையா அடி மேல அடி வச்சு இப்படியே பொறுமையா போறாங்க. இருந்தாலும் எரிக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு வர பிரீத்திங் ப்ராப்ளம் வந்துருது. அப்படியே ஒரு கார்ல உட்காந்து மூச்சு விட முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்துல ஹீரோயின் கையில இருக்க பூனையை கொடுத்து நீ இதை வச்சுக்கோ, இங்க இருந்து ஓட ட்ரை பண்ணு, நான் சத்தத்தை எழுப்புறேன் அப்படின்ட்டு கீழே கடந்த ஒரு ஸ்பேனர் எடுத்துட்டு போய் ஒரு கார்ல வேகமா அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு குடுக்குடுன்னு ஓடுவா பாருங்க. இந்த பக்கம் எரிக்கும் படக நோக்கி ஓடிட்டு இருப்பான். எந்த பக்கத்துல இருந்து சத்தம் வந்துச்சோ எல்லா சந்தவும் அப்ரோச் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட வரும். ரெண்டு பேரும் விடாம ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டு பேரும் விழுந்தடிச்சு ஓடும் போது ஹீரோயின் தான் கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அங்க இருக்கிற காரை போட்டு உடச்சுக்கிட்டே போறா. அந்த சமயத்துல எந்தெந்த கார்ல இருந்து சத்தம் வருதோ அந்த கார் எல்லாம் அந்த அனிமல்ஸ் அட்டாக் பண்ணும் பாருங்க. என்ன போர்ஸ்ங்கறது அப்படியே காட்டுவாங்க. லைட்டா வந்து அந்த கார்ல மோதும், அதுக்கே அந்த கார் அப்படியே நசுங்கி அப்பள மாதிரி போயிடுங்க. இந்த அளவுக்கு அதுக்கு பயங்கர ஸ்ட்ரென்த் இருக்கும். எல்லாத்தையும் விட அந்த அனிமல் பயங்கர ஸ்பீடு, கல்லு சலனி இங்கேயும் அங்கேயும் ஓடுது. அந்த அனிமல் கிட்ட மாட்டாம இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி எரிக்கு ஓடுவான். ஹீரோயினும் மாத்தி மாத்தி ஒவ்வொரு காரா டேமேஜ் பண்ணுவா. இங்க நடக்கிற கலவரத்தை படகுல இருந்த ஹென்றி புரிஞ்சுக்கிறான். யாரோ ஒருத்தவங்க கரையில இருக்காங்க, நம்ம அவங்களை காப்பாத்தணும், இதே இடத்துல படகு நிறுத்துங்க அப்படின்னு சொன்னோன்னா படகும் நிக்குது. சாமும் சத்தத்தை எழுப்பிட்டு எழுப்பிட்டு காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். அதுங்களும் விடாம அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல எரிக் ஓடினா இல்லைங்களா, அவன் ஒரு சின்ன மர பிரிட்ஜ் மாதிரி இருக்குங்க, அதுல ஏறி ஓட வேண்டியது இருக்கு. ஏன்னா அப்பதான் தண்ணி கிட்ட அந்த பிரிட்ஜ் போய் முடியுது. அதுல ஓடும் போது பயங்கரமான சத்தம் கேட்டு எல்லா அனிமல்ஸும் விடாம அவனை துரத்தும் பாருங்க. பைனலா அவன் அந்த பிரிட்ஜோட எண்டுக்கு வந்துட்டு அப்படியே ஜம்ப் பண்ணுவான். அத்துங்களும் அப்படியே ஒரு கைய அங்க இருக்க பிரிட்ஜ்ல புடிச்சுக்கிட்டு தாவி பிடிக்கும் பாருங்க. இந்த சீன் பயங்கர கூஸ்பம்பா இருக்கும். நல்ல வேலையா தண்ணியில விழுந்துறான். தண்ணியில விழுந்து நீந்திக்கிட்டே போய் படகுல ஏறான். அங்க ஹென்றிய பார்த்த உடனே கொஞ்சம் ஆறுதல் ஆயிடுறான். நீ சேஃபா இருக்கன்னு ஹென்ரியும் ஆற தழுவிக்கிறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ திரும்பவும் அந்த பீசா ஷாப் எரிஞ்சிச்சு இல்லையா, அந்த பீசாவுக்கு வந்துட்டு அவங்க அப்பாவோட போட்டோவை எடுத்து பாக்குறா. அங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே பொறுமையா அவ கையில இருக்கிற அந்த வாக்மேன் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கிட்டு நடு ரோட்ல நடந்து வருவா. இந்த பக்கம் எரிக்க காட்டுறாங்க. அவன் படகுல பூனையோட ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருப்பான். எதிர்ச்சியா அவனோட ஜாக்கெட் பாக்கெட்ல கை விட்டு பார்த்தா
தான், அதுல ஒரு லெட்டர் இருக்கு. உனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னல, இந்த பூனையை நீயே வச்சுக்கோ. அதோட வயிற்று மட்டும் தொடாத, நிறைய சாப்பாடு போடாத, ஆல்ரெடி அது குண்டா இருக்கு. நான் இப்ப சந்தோஷமா யாரும் இல்லாத இந்த தெருவுல சத்தமா பாட்டு கேட்டு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அது வரைக்கும் ஹெட்செட்ல பாட்டு கேட்டுட்டு இருந்தவன் வாக்மேன்ல இருக்க ஹெட்செட்டை ரிமூவ் பண்றா. அண்ட் இட்ஸ் ஃபீலிங் டு பி குட் அப்படின்ற சாங் பிளே ஆகுது. அவளுக்கு பின்னாடி பொக்குன்னு ஒரு அனிமல் குடிக்க, இதோட இந்த படம் முடியுதுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.